ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஹரிஸ்கார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரன் கேமிங் அண்ட் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் அண்ட் பார்த்தீங்கன்னா மகேஷ் கேமிங் அண்ட் பார்த்தீங்கன்னா ஹரிஸ்கார். ஓகேவா, நான் மட்டும்தான் கேமிங் வைக்கல, மீதி மூணு கேமிங் இறங்கியிருக்காங்க. நம்மளை வச்சு செய்ய செஞ்சாக்க பச்சு ஓட்டு ஓட்டு ஓட்டினாங்கடே, நூபு நூபு நூபுனு செம்ம பண்ணா இருந்துச்சு. ஓகே, நூபுன்னு சொன்னதுக்கு அந்த இதுக்கு ஈக்குவலாக நான் விளாண்டு காமிச்சிருப்பேன். என்ன மாதிரி அடி அடி ஓட விட்டுருப்பேன், கடைசி சீசனில் பக்கம் மிரட்டி விட்டுருப்பேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட், நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 23 டேட்டு, ஓகே இன்னைக்கு 22, நாளைக்கு 23 ஃபுல் டே அலாக் கொடுக்க போகிறேன். முடிஞ்ச அளவு ரூட் ட்ராப்பை இப்போயே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோங்க, மிஸ் பண்ண எனக்கு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிஎஸ் ப்ரோ எனக்கு 11,000 டைமண்ட் வச்சிருக்காரு. நம்மளையா காலையில் ஒரு வீடியோ விடுவேன், 11,000 டைமண்டை காமிப்பேன். அதுக்கப்புறம் நீ ரூட் ட்ராப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், பண்ணால் அலாக்கு, அலாக் இல்லாதவனுக்கு மட்டும் அலாக்கு. அலாக் இல்லாதவன் சத்தியமாக நான் ஜாயின் பண்ண மாட்டேன், ஓகேவா, இதுதான் உண்மை. அலாக்குக்கு ஓகேவா, ஒரு அலாக் இல்லாதவனுக்கு மட்டும்தான் நான் பண்ணுவேன் தவிர குட்டி குட்டி பசங்களுக்கு, ஓகே குட்டி குட்டி பையங்க பாவம் நிறைய பேர் அலாக் இல்லாமல் இருக்காங்க. வீட்டில் வந்து கேட்க முடியாது, ஓப்பனாக கேட்க முடியாது, என்ன திட்டுவான்னு தெரியும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு கில்லு ஹெட்ஷாட் முடிஞ்சு, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மண்டியில் பிவிஎஸ் ப்ரோ அடிச்சிருப்பாரு. பாருங்கள், போக 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 ரன் கேமிங் காலியாகிட்டார் நம்மளால். ஏன்னா வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு அங்கிட்டு பார்த்து ஓடிக்கிட்டு இருந்தார், அதனால காலியாகிட்டார் நம்ம ரன் கேமிங் ப்ரோ. ஆனால் செம்ம கேரக்டர் யார் ரன் கேமிங் ப்ரோ சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமு, ஓகேவா, கேமில் பார்த்தீங்கன்னா டாப் 1 பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங்கை பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ரன் கேமிங்கை பிடிக்கும். கரெக்டாக உண்மையாக இருப்பாங்க, என்ன தோணுதோ அதை தான் பேசுவாங்க, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. இதுதான் ஓகேவா, என்ன தோணுதோ அதை ஆமாம் நான் பண்ணேன்னா பண்ணுவேன் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு தரமான கேரக்டர்னே சொல்லலாம். ஓகேவா, பாருங்கள், போக போக போவோம், வேறு ஒரு ஒரு ஆளாக காலியாகும் பாருங்களேன், செம்ம ஃபுல்லாகவே இருக்கும். கடைசி ஜோனு போக 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 ஒரு ஒரு ஆளையும், அடுத்த பார்த்தீங்களா பிவிஎஸ் கேமிங் காலியாக வரும், எப்படி காலியாக வரும் பார்க்க போறியா. அடுத்து பார்த்தீங்கன்னா மகேஷ் கேமிங் காலியாக வரும், செம்ம பண்ணு, ஏ பங்காளி நீ வராத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவார். மட்டார் கேட்குற காதலையும் சேர்த்தப்பா, நம்ம அதை முடிப்போம் வேறு லெவலில். ஓகே, இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுக்கோங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே அலாக் கொடுக்க போகிறோம். அது எல்லாத்துக்கும் தெரிய வைங்க, அலாக் மட்டும்தான் 11,000 அலாக் மட்டும்தான் இந்த 100. ஏன்னா அக்கௌண்ட்டில் ஒரு காசு இருந்தால் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டில் இருந்தால் கூட 100 டைம் தான் அனுப்ப முடியும். இது வந்து அலாக் மட்டும்தான், அலாக்கு தவிர எதுவுமே கிடையாது. நீங்கள் பூயா அடித்தாலும் அலாக் கிடையாது. அலாக் வச்சுருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும், ஓகேவா, முக்காசி பேத்துக்கு, குட்டி குட்டி பையனுக்கு ஷேர் பண்ணால் போதும். இந்த வீடியோவை முக்காசி பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே ரூட் ட்ராப் இருக்குது, அதை ரெடியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற சொல்லுங்கள். என் ஐடியா ஓகேவா, என்னோடய ரூட் ட்ராப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நான் லாக் தருவேன், இல்லாட்டி தரமாட்டேன். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணதில்லை நான் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏன்னா ஃபேன் ஐடின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கமெண்ட் பண்ணணும், அவ்வளோ மட்டும்தான் உள்ளக்கே வந்து ஆட் பண்ணுவேன். ஓகேவா, எனக்கு வந்து அலாக் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்கள் ஐடியை நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேவா, கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு வந்து அந்த இது ஓகே, உங்களுக்கு அலாக் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஓகேவா, அலாக் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களை மட்டும் செலக்ட் பண்ணி உள்ளக்கு கூட்டி போய் விளையாடுவேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு தரமான ஹெட்டு வைப்பேன், ஒரே ஒரு ஒரு புள்ளி தான் அவ்வளோதான் முடிஞ்சு, நம்ம பாடியிலே அடிக்க மாட்டோமே, அதே தெரியுமே, பட்டா ஹெட்டு இல்லாட்டி படாது, இது ஒன்று தான். இப்போ பாருங்கள் அடுத்த ஹெட்டு, டவுனில் இருப்பேன் நான் சாவேன்னு பார்த்தேன், அவன் ஹெட்டு முடிஞ்சு அவ்வளோதான். கொஞ்சம் லைஃப் தான் இருக்கும், கவர் எடுக்கும்போது நீட்டாக ரைட்டில் எனிமி இருக்கான அவன் போட்ட க்ளோவில் அப்படியே லைட்டாக கவர் எடுக்கும், அவ்வளோதான் முடிஞ்சு, சிம்பிளாக முடிக்கணும் அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம பிவிஎஸ் கேமிங் க்ளோஸ், ஓகே டோட்டலாக காலியாக வேறு பிவிஎஸ் கேமிங் சரியான டி இங்கே வச்சு அடிப்பாங்க பாருங்கள், வேறு லெவலில் ஃபன் பண்ணுவாங்க. நான் வந்து அங்கிட்டு ஸ்கோப் வச்சேன், பார்த்தா பிவிஎஸ் ப்ரோக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடு, ஓகேவா, ஒரு ஸ்குவாடு ஃபுல் ஸ்குவாட் இருக்கும். இந்த இடத்துல பாவி பசங்க ஃபோன் அடித்து சாரிச்சிருவாங்க, டிஸ்கார்டில் வேலை இருந்தேன், அதோட டிஸ்கார்டும் கட் ஆயிடுச்சு, எனக்கு இதுவும் கட் ஆயிடுச்சு, அதை கட் பண்ணி தான் போட்டிருக்கேன், கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, இங்கே ஒரு ஸ்குவாட் வரும், கையாலாம் ஒரே ஓட்டம், ஐயோ ஐயோ ஏறா அப்படின்னு. ஏன்னா வந்து ஃபோன் வந்து லேக் ஆகும், ரேங்கட் மேட்ச்னா சீரியஸாக ரொம்பவே லேக் ஆகும். கிளாஸ் ஸ்குவாட் கூட பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லைவ் போட்டோம்னா படுத்தே சேரும். இது லைவும் போடல எதுவும் போடல, ஆனால் வந்து ரொம்ப லேக் ஆகும். இப்போ பாருங்கள் சுட்டு வேற காமிச்சிருவேன், நானே என் தலையில் மண்ணள்ளி போட்டேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஏறுவாங்க ஃபுல் ஸ்குவாடும், ஓகேவா, ஃபுல் ஸ்குவாடு ஏறுவாங்க, என்ன அது மட்டும் பாருங்கள். நானும் மகேஷ் கேமிங் எப்படி கிளியர் பண்ணுறேன் பாருங்கள், இவர் வந்து பாம்பு வச்சு அடிச்சிடுவார், இப்போ பாருங்கள் கரெக்டாக போடுவேன், அங்கே பின்னாடி இவர் மகேஷ் வந்து அடிச்சிடுவாரு, பார்த்துக்கோங்க. இதில் மொத்தம் எத்தனை கில் அடிக்கிறேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணணும், அவளுக்கு அலாக் தருவேன். ஓகேவா, ஃபுல் கில், ஓகேவா, எத்தனை கில் அடிச்சிருவேன்னு பார்க்கணும். முடிஞ்ச அளவு நம்ம ரூட் ட்ராப் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணணும். ஓகே, இதுதான் நம்மளோட நாளைக்கு ஃபுல்லாக கிவ்வே கிவ்வே கிவ்வே, நாளைக்கு மட்டும் அலாக் மட்டும், அலாக் மட்டும், இந்த டைமண்டுக்கு வேலையே இல்லை அலாக் மட்டும், அலாக் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணணும், கமெண்ட் பண்ணி உங்கள் யூஐடி அனுப்பணும், நான் அவளை மட்டும்தான் லிஸ்ட்டில் எடுத்து போடுவேன். ஓகேவா, நாளைக்கு ஓகேவா 10 கஷ்டம் போடுறோம், 10 அலாக் தரும். ஓகேவா, 11 அலாக், ஓகேவா, 11 அலாக்கு. இங்கே பாருங்கள் எத்தனை கில் அடிச்சிருக்கேன், 5 கில் அடிச்சிருக்கேன், இதுக்கு மேலே நான் கில் வந்து கவுண்ட் பண்ண மாட்டேன். கடைசியாக நீங்கள் சொல்லணும், ஓகேவா, எத்தனை கில் அடிச்சிருக்கேன்னு சொல்லணும், எத்தனை கில், என்னை நூப்புன்னு சொன்ன பிவிஎஸ் கேமிங்காண்டி எத்தனை கில் அடிச்சிருக்கேன் பாருங்கள், போட்டு மூமெண்ட்டு பிச்சு எடுத்துருப்பேன். பாருங்கள் ஒரு ஸ்குவாட் ஃபுல் ஸ்குவாட் வரும், விட்டவே மாட்டேன், யோ யோ என்ன நீ போட்டு கீழே போய்ட்டு என்னை போட்டு அடிக்கிறாயேன்னு சொல்லி மகேஷ் ப்ரோ கத்த, ஓகே முடிச்சாச்சு அவ்வளோதான், டோட்டல் கிளியர் பண்ணியாச்சு அவ்வளோதான். எங்கே பாருங்க இவன்
இவன் அதுக்கப்புறம் அவர் ஆமாம் கரெக்டாக நான் டேமேஜ் கொடுப்பேன், ஏன்னா வந்து இதெல்லாம் ஓசிக்கல்னு சொல்ல முடியாது, நான் டேமேஜ் கொடுப்பேன் அவர் அடிப்பார், ரெண்டு பேர் சேர்ந்தால் ஒரு ஸ்குவாடை கிளியர் பண்ண முடியும் ஓகேவா. சோலோ ஸ்குவாட்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன், சோலோ ஸ்குவாட் ஆடி நான் ஆடி நீங்கள் பார்த்ததில்லை ஓகேவா. சோலோ ஸ்குவாடு, டிஓ ஸ்குவாடு, ஸ்குவாடு கூட லைவில் பார்த்துருப்பியே, டிஓ ஸ்குவாடு கூட பார்த்துருப்பியே, சோலோ ஸ்குவாட் ஆடி பார்த்துருக்கீங்களா ஓகே. தாறு மாறாக கிளாஸ் ஸ்குவாட் மாதிரி ஆடி ஒரு வீடியோ போடுறேன், மத்தியான வீடியோ. காலையில் கண்டென்ட் எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும், மத்தியான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்கும், திடீர்னு சொல்ல முடியாது. ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா தெரிச்சிருவாங்க ஓகேவா, சொல்கிறது தரமாக சொல்லுவோம் ஓகே, புரிகிற மாதிரி சொல்லுவோம், தெரிகிற மாதிரி சொல்லுவோம் ஓகேவா. ஓகே இதில் பாருங்கள் ஒரு ஹெட்டு, அவ்வளோதான், காமிச்சாலே மண்டாட்டி தான் ஓகேவா. எங்கே எனக்கு மண்டையில் திடீர்னு அடிச்சு விட்டான் ஒரே அமுக்கு, அவன் ஏன் மண்டையை பிச்சுட்டா நான் அவன் மண்டையை பிச்சுட்டேன், மண்டைக்கு மண்டை சரியாக போச்சு ஓகே. இப்போ மகேஷோட மண்டையை பிச்சுருவாங்க அது வேறு விஷயம். அங்கே பாருங்கள் அடியும் செத்து கிடப்பார் மகேஷ் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில். இது ஒரு காமெடி என்னென்னா, மகேஷை எப்படி கொண்டானே தெரியாது. நான் வந்து அவன் எப்படா தலையை கம்பா ஸ்கோப்பு தூக்குவோமே ட்ராக் உழுவுமேனு பார்த்து இப்போ பாருங்கள் நாக் அவர் கரெக்டாக நான் அந்த குளோவில் போட்டு அந்த அடி எடுப்பேன். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு எனிமி நீங்கள் வந்து ஒரு நூபுங்கிறது வந்து நார்மல் பிளேயர் ஓகேவா, நார்மல் பிளேயராக இருக்கியா ஓகேவா, அதாவது கொஞ்சம் விளையாட தெரியாமல் இருக்கியா, ஒன்றும் இல்லை எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் நீங்கள் குளோவில் அடிச்சிங்கன்னா தெரிச்சிருவான் ஓகே, தெரிச்சு ஓடிடுவான் பயத்தில், நீங்கள் அடிச்சு ஈஸியாக அடிச்சு முடிச்சிடலாம், உங்கள் டீம்மேட்டை அடிச்சிடலாம், குளோவில் மட்டும் உடைக்கிறதா உங்கள் எய்மு. மகேஷ் கொண்டாங்க எனக்கு பயத்தில், ஐயோ மரத்து பின்னாடி தான் இருப்பானோ அப்படின்னு, அப்புறம் எப்படி செத்தாங்க இவர் வந்து ஏதோ பண்ணி சாக அடிச்சிட்டாரு ஓகேவா, ஏதோ பண்ணி சாக அடிச்சார், அதுக்கப்புறம் இவர் எப்படி நாக்கானே தெரியல, யோ செத்தவனை போட்டு என்ன சுற்றிட்டு இருக்கா வாயான்னு சொன்னார், அதோட திருதுன்னு ஓடி போய் கரெக்டாக, ஏன்னா ஒரு சேஃபுக்கு திடீர்னு அடிச்சானு என்ன பண்ணுறது, ஒரு குளோவில் போட்டாச்சு, அதே மாதிரி ரிவ்யூவும் பண்ணியாச்சு, வேறு லெவல் ஃபன் பண்ணியாச்சு, இனிமே தான் ஃபன்னே இருக்குது ஓகே, இனிமே தான் போவோம், அது ஒரு செம்மையாக இருக்கும். பீம்சக்தி ஸ்ட்ரிப், ஐயோ பீம்சக்தி ஸ்ட்ரிப் வாயில் வந்துருச்சா ஓகே, அங்கே ஒரு சம்பவம் நடக்கும், மகேஷ் கேமிக்கு என்ன சொல்லுவார்னா இப்போ வாய் விடுவார், யோ நான் இருக்கேன் நீ என்ன பங்காளி, இப்போ பாரு மேலே போவேன் ஒரு பத்து பேர்த்த முடிப்பேன்னு, ஏன்னா ஸ்குவாடில் இருக்கிறதே மொத்தம் நாலு பேர் தான், அது தெரியாமல் பேசிட்டார், அது வேறு வேறு விஷயம். இப்போ மேலே போனதுக்கு ரெண்டு பேர் தான், அந்த ரெண்டு பேர்த்தையும் அடிக்க முடியாமல் என்ன பண்ணுறாரு பாருங்க, லேண்ட் மினிஸ்டர் கொண்டாங்க ஓகே, லேண்ட் மில்ல கொஞ்சம் அடி வாங்கிட்டு மேலே போய் நான் மாலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கதரை கதரை க்ளோஸ் பண்ணுவாங்க, போய்கிட்டு தான் இருப்பேன் இது கரெக்டாக அந்த குளோவல் போட்டு அடிச்சுலாம் ஏறுவேன், அங்கே பாருங்க முடிச்சிட்டாங்க. சரி குளோவெல்லாம் போட்டுட்டு படமாக ஏறுவோமேன்னு பார்த்தா மகேஷ் கேமிங்க புதச்சிட்டாங்க, மண்டையை சேர்த்து ஒரு வாட்டி ஓடு அப்படின்னு, இவன் பார்த்தா மண்டைக்கு மேலே ஏறிடுவான் அவ்வளோதான், திருப்பி உட்காந்து ஒரு அமுக்கு அமுக்குமே பார்த்தா ஏன் குளோவல் உடஞ்சிருச்சு ஐயோன்னு சொல்லி டக்குன்னு இதெல்லாம் டக்குன்னு மூவ்மெண்ட் கொடுத்தவன பொழந்துருவான், ஏன்னா இது டவர், இது இன்னும் ஓப்பன் பிளேஸில் மூவ்மெண்ட் கொடுத்து அடிக்கிறதுக்கு இது டவர் லாக் ஆயிடுவோம், பொழந்துருவாங்க அப்புறம் மிதிச்சிருவாங்க ஓகேவா. இப்போ பாருங்கள் வேறு லெவலில் ஃபன் நடக்கும், கடைசி சோனு எத்தனை பேர், மூணு பேர் ஓகே, ஒரு ஸ்குவாடு, நான் செத்தேன் தான் நினச்சேன் ஓகேவா, நம்ம ரன் கேமிங் பிவிஎஸ் கேமிங் மகேஷ் கேமிங் மூணு பேர் பார்க்குறாள், கொஞ்சமாச்சும் ஒரு ப்ரோ பிளேயர் காமிச்சுக்கிறேன்னு சொல்லி போடுவேன் ஹெட்டு. இப்போ பாருங்கள் சுற்றி குளோவாலி, இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் லைவ்லேயே நடந்துச்சு, வெறித்தனமாக இருக்கும், அதில் மேட்ச் பார்க்க வேறு லெவல் இருக்கும், ஏன்னா ஸ்பெட்டேட்டை பார்க்க செம மூமெண்ட்டில் இருக்கும் ஓகேவா. இப்போ பாருங்கள் போய்கிட்டே இருப்பேன், அந்த செல்லு வந்து நிற்கிது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அப்படியே நிற்கிது, ரன் பட்டன் நமக்குன்னு ஓட மாட்டேது, அது ரொம்ப லேக் ஆகுது, அதோ ஒரு கடுப்பு. இப்போ பாருங்கள் ஹெட்டு அவ்வளோதை முடிஞ்சா, இப்போ பாருங்கள் டோட்டலாக அப்படியே கிளியர் பண்ணுவேன் டக்கு டக்கு டக்குன்னு, பாருங்கள் ஒரு ஒருத்தனும் ஏறுவோம், எனக்கு சரியான பயம் அந்த அந்த இடத்துலே அந்த மஞ்சள் கலர் சொக்கா முடிச்சாச்சு ஓகேவா, அந்த அந்த சீசன் டென்னில் ஏதோ ஒன்று போட்டுட்டு வந்தேன் அது என்னன்னு தெரியல, சரியாக தெரியல ஓகேவா, டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வருவாங்க, எனக்கு இதுவே எனக்கு பயமாக தான் இருக்குது, கரெக்டாக வருவாங்க, இப்போ பாருங்கள் இவனையும் முடிப்பேன் டக்குன்னு ஒரு குளோவால் அவ்வளோதான், இப்போ ஏறி போய் ஏன்னா ஸ்கேரில் வந்து ஒரு அடி அடித்தாலும் செத்துருவாங்க ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு டக்குன்னு ஒரு அஞ்சு புல்லட் இறக்கி காலி பண்ணியாச்சு, சைலன்சர் வேறு சர்ன்னு நீட்டாக இறங்கிடுச்சு, அந்த ஜோக்கர் மண்டே தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இம்சை கொடுத்துருவான் ஓகேவா. பாருங்களேன் கரெக்டாக அடிப்பேன், நான் செத்துட்டேன் தான் நினச்சேன், ஏன்னா வந்து அவன் அடிக்கிறான் அந்த மாதிரி அடிக்கிறான் ஓகே, ஜோனுக்கு இதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லி பறந்து போய் ஒரே அமுக்கு கிளம்புடா அப்படின்னு சொல்லி ஒரே அடி. இந்த வீடியோவில் எத்தனை கில் அடிச்சிருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணணும், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும், ஆசா விளாண்டேன்னு சொல்லணும் ஓகே, மறக்காமல் ரூட் ட்ராப் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அலாக்கு ஓகேவா. ஓகே கைஸ் பாய்.